തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നു തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യായക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக நம்ம குடியிருக்கிற வீட்டில் சின்ன சின்ன வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா, அல்லது பெரிய அளவிலேயே வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா, அந்த குறைபாடுகளை செலவுகள் இல்லாமல் நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி குறைபாடுகள் இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம குடியிருக்கிற வீடு வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருந்துன்னு வைங்களேன், அந்த வீட்டில் வாஸ்து அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களை வந்து ஒரு பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை முதல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் இந்தந்த ராசிக்கு இந்தந்த வாசல் நல்ல வாசல்னு போட்டிருக்கோம். ஆனால் ராசி மட்டுமே கணக்கில்லை, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பு திசா மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஜனனகால திசை மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களுடைய நிலை எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடு பார்க்குறோம் அல்லது ஒரு கடை பார்க்குறோம், ஒரு வியாபார ஸ்தலத்தை பார்க்குறோம், அந்த வியாபார ஸ்தலத்தில் ஒருவர் வந்து குடியிருக்கிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு சரியில்லாமல் இருக்குது, இன்னொருவர் வர்றாரு, அவருக்கு அந்த வியாபார ஸ்தலத்தில் வந்து சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்னொருவர் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட 4வதா ஒரு நபருக்கு அந்த வியாபார ஸ்தலம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கும். இது எதனால் அப்படின்னா, வாஸ்து மட்டும் காரணமல்ல, அந்த வீடு இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் காரணமல்ல, அவருடைய ஜாதகமும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நாம் குடியிருக்கிற வீடு ஒரு சமயம் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்குதோ அப்படிங்கிற விஷயத்தில் உங்கள் மனசு வந்து பாதிப்பாக இருந்ததுனாலோ படபடப்பாக இருந்தது அப்படின்னாலோ, இந்த மாதிரி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துகிட்டு இருக்காது. வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது பலிதமாகாது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருதோ அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர லட்சுமி தானாகவே விலகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் காலை நேரத்தில் சூரிய ஒளி ஏறுபொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா, அந்த வீடு லட்சுமிகரமாக குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு எஜமானனுக்கு உடம்புல ஒட்டுற மாதிரி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி, நோய் நொடி இல்லாத திரேகத்தை கொடுக்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதாவது திடகாத்திரமான திரேகத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை அதிகாலையில் விழக்கூடிய இந்த ஆதித்ய வெளிச்சத்துக்கு இருந்துகிட்டு அப்படிங்கிறது யதார்த்தம். அதே மாதிரி மாலை நேரத்து வெயில் வந்து வீட்டில் விழுகிறது வந்து அவ்வளவு சுபமாக இருந்துட்டு இருக்காதுங்க, காலை நேரத்து வெயில் மட்டும்தான். ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலில் இருந்தது அப்படின்னா காலை நேரத்து வெயிலும் அந்த வீட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும், மாலை நேரத்து சூரிய வெளிச்சமும் அந்த வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். காலை நேரத்து வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே படுற மாதிரி இருந்துட்டு மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் படுறது அப்படிங்கிறது வந்து பாதிப்பு கிடையாது. ஆனால் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வராமல் இருந்து மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் மட்டும் வீட்டுக்கு பட்டுது அப்படின்னா, அந்த வீட்டில் நோய் சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது தேவையில்லாத கடன் தொந்தரவு சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது தேவையில்லாத பண செலவுகள் வரவுக்கு மேலே செலவு இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வாசல் வைக்க முடியாமல் மேற்கு அல்லது தெற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாசல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வீடுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து பின்பக்க வாசல் இருக்கும் இல்லையா, பின்பக்கம் வந்து வடக்கு வாசல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வடக்கு வாசலில் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேலே இந்த நில வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம். மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு 2 விளக்கு ஏற்றி வைக்கலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமை மாலை, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை, வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் ஏற்றி வைக்கணும். அது மாலை நேரத்தில் மட்டும்தான் ஏற்றணும், அதுவும் அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும். அந்த அகல் விளக்கில் கண்டிப்பாக நல்லெண்ணம் மட்டும்தான் ஏற்றணும். அந்த அகல் விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்பு வந்து பெண்களால் தான் ஏற்றணும். அகல் விளக்கு ஆண்கள் ஏற்றக்கூடாதுங்க, பெண்கள் ஏற்றி வைக்கணும். வீட்டுக்கு கொல்லைப்புறமாகவோ அல்லது ஆகாத திசை இருந்தது அப்படின்னாலோ அந்த திசையில் வந்து விளக்கேற்றுறது, அகல் விளக்கேற்றுறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தாயாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மூத்த பெண் குழந்தையாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு வரக்கூடிய வேலைக்கார பெண்மணியாக இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக இந்த அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வீடு வந்து தெற்கு வாசலாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கு நேர் பின்பக்கம் இருக்கக்கூடிய வாசலில்
கொள்ளைப்புற வாசல் வடக்கு வாசலாக திறந்துட்டு இருக்கும். அந்த வடக்கு வாசலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் நிலவாசலில். பொதுவாகவே கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாசல் நோக்கி இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிர ஒரு பின் வாசல் இருந்துட்டு இருக்கும். நிலவாசல் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதோ அதே நேர்கோட்டில் வந்து பின் வாசல் இருந்துட்டு இருக்கும். அது ஒரு வகையில் வந்து எந்த வாஸ்தாக இருந்தாலும் அந்த வாஸ்து குறையை வந்து அடியோடு தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு அமைப்பு அந்த கடந்த காலங்களில் கிராமப்புறங்கள் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டினாங்கன்னா எந்த பக்கம் வாசல் வச்சாலும் அந்த வாசலுக்கு நேர், அதாவது நிலவாசலுக்கு நேர் எதிராக பின்புறம் வந்து கொள்ளைப்புறமாக ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. அது அற்புதமான சிறப்பாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் வாஸ்து பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, எந்த திசையில் வீடு கட்டினாலும் பரவாயில்ல, நான்கு திசைகளிலும் எந்த திசையில் நீங்கள் வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் நிலவாசல் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதோ அந்த நிலவாசலுக்கு நேர் எதிர்புறமாக, நேர் எதிரில் வந்து பின்பக்கம் இன்னொரு வாசல் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்கிற விஷயத்தை நம்ம சாஷ்டாங்கமாக உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடியே நாம் எந்திரிக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கோம். அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து பூஜை அறையில் வந்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது, அல்லது சமையல் அறையில் ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது, அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து சூரிய வெளிச்சம் எந்த இடத்துல விழுகுதோ அந்த சூரிய வெளிச்சம் விழுகிற அந்த இடத்துல நின்று மோதிர விரலால் பூமியை தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க, பெரிய பெரிய வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய, தகர்த்தெறியக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நிச்சயமாகவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள், சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்ததுனாலே அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த சூரிய வெளிச்சம் கூட ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிச்சன், அதாவது சமையல் அறையில் விழுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது ரொம்ப அதே அற்புதம் வந்துட்டு இருக்கும். அந்த வீட்டு எஜமானனுக்கோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ இடையில வந்து ஏதாவது கண்டம் இருந்துன்னு வைங்களே, அந்த கண்டத்திலிருந்து உங்களுடைய பிண்டத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஆதித்ய ஒளிக்கு இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் வந்து பெட்ரூம்ல, அதாவது நம்ம படுக்கை அறையில் வந்து சூரிய வெளிச்சம் விழுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் தாம்பத்திய சுகம் இருந்துட்டு இருக்கும், புத்திர பேர் இருந்துட்டு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கடுமையான அதாவது போராட்டம் இருந்தால் கூட பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஒற்றுமை அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல சொப்பனம், அதாவது நல்ல கனவுகள் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில வீடுகளில் பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி, சாமி படத்துக்கு மேலே அல்லது பூஜை அறை மேலே இந்த சூரிய ஒளி விழுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். பொதுவாக உங்களுடைய வீட்டில் பூஜை அறை நேர் வந்து சூரிய வெளிச்சம் விழுகிற மாதிரி இருந்ததுனாலோ, அல்லது உங்களுடைய வீட்டில் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது காலண்டர் மாட்டியிருப்பீங்க இல்லையா, காலண்டர் சம்மந்தப்பட்ட டெய்லி ஷீட் சம்மந்தப்பட்ட காலண்டர் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த காலண்டரில் இருக்கக்கூடிய சாமி படத்து மேலே இந்த சூரிய வெளிச்சம் விழுகிற மாதிரி இருந்துன்னு வைங்களே, அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம், அதாவது அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும். பெரிய அளவில் நம்ம தொழில் பண்ணோம், பெரிய அளவில் வியாபாரம் பண்ணோம், அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம், அதனால் காசு சம்பாரிச்சோம் அப்படிங்க மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன உத்தியோகத்தில் இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வர சின்ன சின்ன வருமானத்தின் மூலமாக சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிறுக சிறுக சேமித்து அதில் வந்து சொந்த வீடு வாகனம் குடும்ப தேவைகளை வந்து அடிப்படையாக மட்டும் இல்லாமல் ஆடம்பரமாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாகவே கொடுத்துரும். இது எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து குறை போகிறதுக்கு இன்னும் இதை விட எளிய பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இரவு தூங்க போகும் பொழுது பூஜை அறையில் ஒரு நிறசொம்பு தண்ணி வைக்கிறது நல்லது, அல்லது உங்களுடைய படுக்கை அறையில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சு படுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே படுக்கை அறையில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு படுத்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா, இந்த விஷயத்தை நம்ம அடையணும், இந்த விஷயத்தை நம்ம சாதிச்சு காட்டணும், இந்த மாதிரியான ஒரு தொழில் நம்ம செஞ்சு காட்டணும், இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை நம்ம வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடையணுங்கிற அந்த எண்ணம், அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் இருக்கும் இல்லையா, அந்த லட்சியம் எல்லாம் வந்து வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய ஒரு தாத்பரியமான சூழ்நிலைகள் வெகு சீக்கிரமே அமையும். எங்கே நம்மளுடைய படுக்கை அறையில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வைக்கும் பொழுது, அதே மாதிரி கெட்ட சொப்பனங்கள் வாராமல் வந்துட்டு இருக்கோம், நல்ல கனவு காணக்கூடிய சூழல், அந்த நல்ல கனவு கூட நன்மையான வகையில் வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். படுக்கை அறையில் ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறது, இன்னும் கிராமப்புறங்களில் பாருங்களேன், எந்த ரூமில் படுக்கிறாங்களோ அந்த ரூமில் ஒரு நேர சொம்பு தண்ணி வச்சுக்குவாங்க. கேட்டால் அதாவது நம்ம வந்து பெரியவங்களை கேட்டோம்னு வைங்களே, விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது தண்ணி வச்சு படுத்துக்கிட்டா தான் நம்ம நைட்டு வந்து அதாவது தூங்கும்போது தாகம் எடுத்தது அப்படின்னாலோ தன்னுடைய ஆவி வந்து பறந்துக்கிட்டு தண்ணி கேட்கும் பொழுது அது அங்கேயும் அலையக்கூடாது, தன்னுடைய ரூம்லேயே ஒரு சொம்பு தண்ணி இருந்ததுன்னா அந்த ஆவி வந்து எடுத்து குடிச்சிக்கணும்னு சொல்லி ஒரு விளையாட்டான ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மையாலுமே இரவு நேரங்களில் நம்ம எங்கே தூங்கினாலும் அங்கே ஒரு சொம்பு தண்ணி இருக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வாட்டர் பாட்டிலாக இல்லாமல் ஒரு மண் குடுவையாகவோ அல்லது ஒரு பித்தளை சொம்பாகவோ அல்லது சில்வர் சொம்பாகவோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிறத விட. அதே மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குறைபாடு உள்ள வீடுகளில் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிலை கண்ணாடி வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கிறது, அதாவது ஒரு வந்தார்னா திஷ்டி கழியுது அப்படிங்கிறத விட பொதுவாக வாஸ்து
சம்பந்தப்பட்ட வீடுகளில் முகம் பார்க்கிற கண்ணாடி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த குறைபாடுகள் தவிர்க்கப்படுங்கிற விஷயத்தை வந்து நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால வாழுகிற வாழ்க்கையில குடியிருக்கிற வீட்டில் வந்து ஏதாவது வாஸ்து குறை இருந்தது அப்படின்னா அதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க வந்து பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டாம். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற நீங்க இன்னும் அதிகமான கஷ்டமோ நஷ்டமோ படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எளிய பரிகாரங்களை எளிய வழிபாடுகளை இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் வாஸ்தவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.